ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது T20 போட்டியில் இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போறாங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே 5 போட்டியில் கொண்ட T20 தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இதில் முதலில் நடந்திருக்கும் 3 T20 போட்டிகளுமே தற்போது இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த 2 அணிகளுக்கு இடையேயான 4வது T20 போட்டி பார்த்தீங்கன்னா நாளை நடைபெறவிருக்கு. இந்த போட்டியில இந்திய அணியில் அதிரடியாக சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. காரணம், தற்போது இளம் வீரர்களோட வந்திருக்கும் இந்திய அணி நியூசிலாந்தில் முதல் முறையா T20 போட்டிகளுக்கான தொடரை கைப்பற்றியிருக்காங்க. இவங்க இல்லாம ஏற்கனவே அணியில் 4 வீரர்கள் வாய்ப்பு வழங்கப்படாமல் இருக்காங்க. இதன் காரணத்தினால தற்போது தொடரை கைப்பற்றி விட்டதன் காரணத்தினால அணியில் ஏற்கனவே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய 3 முக்கியமான வீரர்களை நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக வெளியில் இருக்கக்கூடிய 3 வீரர்களே விராட் கோலி அவர்கள் உள்ள கொண்டு வர போறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்திய அணியின் துவக்க வீரரான KL ராகுல். இவங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, தற்போது இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்திய அணியின் துவக்க வீரராக களமிறங்கி கொண்டே இருக்காங்க. ஆனால் ரோஹித் சர்மா மற்றும் சிக்கர் தவான் போன்ற வீரர்கள் மாறி மாறி அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு விளையாடப்படுறாங்க. ஆனால் KL ராகுல் அவர்கள் தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருக்காங்க. அதன் காரணத்தினால அவங்களுக்கு தற்போது அடுத்த போட்டியில் ஓய்வு கொடுத்து விட்டு அவங்களுக்கு பதில இளம் விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் அவர்கள் இந்திய அணியின் துவக்க வீரராக ரோஹித் சர்மா அவர்கள் கூட களமிறக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் எழுந்தது. இவருக்கு ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக ஒரே ஒரு போட்டியில் வாய்ப்பு வழங்கப்பட்ட போது அவங்க அடுத்த பந்திலேயே ஆட்டம் இழந்துட்டாங்க. இதன் காரணத்தினால இந்த போட்டியில அவங்களுக்கு துவக்க வீரராக களமிறங்கக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இவங்க T20 போட்டிகளில் துவக்க வீரர்களாக களமிறங்கி தான் அதிகமான ஆவரேஜ் மற்றும் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா மணிஷ் பாண்டே அவர்களை நீக்கிவிட்டு மற்றொரு இளம் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. KL ராகுல் அவர்கள் இந்திய விக்கெட் கீப்பரா பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. தற்போது அவங்க வெளியில் இருப்பதன் காரணத்தினால மிடில் ஆர்டர்ல மணிஷ் பாண்டே அவர்களை நீக்கிவிட்டு ரிஷப் பண்ட் அவர்களை உள்ளே கொண்டு வருவாங்க. சஞ்சு சாம்சன் மற்றும் ரிஷப் பண்ட் இவங்க 2 பேரும் அணியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஷப் பண்ட் அவர்கள் தான் விக்கெட் கீப்பிங் பணியை மேற்கொள்வாங்க. சஞ்சு சாம்சன் அவர்கள் ஒரு ஃபீல்டராக அணிக்குள்ளே இருக்கலாம். கடந்த போட்டியில் கூட சஞ்சு சாம்சன் அவர்கள் ஃபீல்டராக இருந்து சப்ஸ்டியூட்டில் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல வேகப்பந்து வீச்சில் ஷர்துல் தாகூர் அவர்களுக்கு பதிலாக நவ்தீப் சைனி, இந்த இளம் வீரர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்காங்க. அதன் காரணத்தினால இந்த நியூசிலாந்து மண்ணில் நவ்தீப் சைனி அவர்களுக்கு இந்த போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படும். அதன்படி களமிறங்கக்கூடிய 11 வீரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், சிவம் துபே, ரவீந்தர் ஜடேஜா, நவ்தீப் சைனி, முகமது ஷமி, யுவேந்தர் சஹால், ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட தான் இந்திய அணி களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வேற என்னென்ன மாற்றங்கள் செஞ்சால் அது சரியாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.